வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ்நூறு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். வெங்கட் இப்போ சில ஃபோட்டோஸை தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி, வெங்கட், நீங்கள் அஸ்வின் கேரக்டரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா இல்லை ஜீவா கேரக்டரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களான்னு தன்னோட ஃபேன்ஸ் கிட்ட கேட்டிருந்தாரு. நீங்களும் உங்களோட கமெண்டை கீழே பதிவு பண்ணுங்கள். நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க, அஸ்வினையா இல்லை ஜீவாவையா? இதே போல் சுஜிதா இப்போது வீட்டில் இருந்தபடி சாரியில் பியூட்டிஃபுல்லான சில பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ண சுஜிதா, லைவ் யுவர் லைஃப், எப்போதும் பாசிட்டிவாகவே இருங்கன்னு, நல்லதே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. விஜய் சித்ரா ரம்ஜான் வாழ்த்துக்களை பதிவிட்டிருக்காங்க. ஏதாவது பிரியாணி கிடைக்குமான்னு கேட்டும் விஜய் சித்ரா பதிவிட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு ஃபேன், எங்கள் வீட்டில் பிரியாணி தயாராக இருக்குது, வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. விஜய் சித்ரா இந்த போஸ்ட்டுக்கு ரீப்ளை பண்ணும்போது, இதெல்லாம் உங்களுக்கே ஓவராக தெரியலையா, பிரியாணி கேட்டால் ஃபோட்டோவை மட்டும் அனுப்புகிறீங்களேன்னு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இதே போல் விஜய் சித்ரா இன்னும் சில ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணி தன்னோட எய்ட் முபாரக் வாழ்த்துக்களை விஜய் சித்ரா சொல்லியிருக்காங்க. குமரன் இந்த லாக்டவுனில் பல மக்களுக்கும் விலங்குகளுக்கும் உதவி வர்றாரு. இந்த நிலையில் நேத்தும் தன்னோட காரில் விலங்குகளுக்கு உணவுகள் எடுத்துகிட்டு போகிற ஃபோட்டோவை பதிவிட்டு, என்னோடய கார் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடுச்சின்னு சொல்லி பதிவிட்டிருந்தாரு. இந்த காரில் இருக்கிறத ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற தெருவில் இருக்கும் விலங்குகளுக்கு வழங்கப்படும்னு குமரன் போஸ்ட் பதிவிட்டிருந்தாரு. இதே போல் குமரனோட ஒரு ஃபேன், உங்களோட போஸ்ட்டை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி நானும் சிலருக்கு உதவி செஞ்சுட்டு வர்றேன்னு குமரன் ரசிகர் சொல்ல, அதையும் தன்னோட பேஜில் பதிவிட்ட குமரன் தன்னோட நன்றியையும் தெரிவிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.